ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறதுனா முன்னாடி வீடியோல சைடுல பார்த்திருப்போம் இன்னைக்கு வீடியோல கீழே பார்க்க போறோம் என்னடா கீழே பார்த்தா ஃபுல்லா ஒரு லக்கி பிளாக் மாதிரி மாறி அடி பார்க்கலாம் இந்த வீடியோவே அப்படிதான் மைன்கிராஃப்ட் எவ்ரிதிங் ஐ டச் டர்ன்ஸ் டு லக்கி பிளாக் நம்ம எதை எல்லாம் டச் பண்றோமோ அதெல்லாம் லக்கி பிளாக்கா மாறும் அந்த லக்கி பிளாக்கா மாறதுல வந்து பார்த்தா ஆப் இன்னைக்கு நமக்கு कंफर्म பண்ற மாதிரி என்ன ஊனா நடக்கலாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தா நடக்கும் இந்த வீடியோல வந்து பார்த்தா நம்ம சாவுமா என்ன ஊனி எதுவே நமக்கு தெரியாது ஏதோ ஒரு நடக்கும் ஆனா நடக்கும் அப்படி மாதிரி வீடியோ தான் வீடியோ கால் சுக்கி பண்ண பாருங்க சேனலுக்கு ராசி போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பெல் பட்டன் தட்டி விடுங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம

ஒரு பிளாக்க மைன் பண்ணதுக்கு இப்படி ஆனா வருங்கன்ற மாதிரி டப்பு டப்பு டப்புனு வச வச வந்து எங்க இருந்து வாங்கி தெரியல இவ்வளவு பேர் வந்து நிக்கறானுங்க சரின்னு சொல்லிட்டு ரீஸ்பான் கொடுத்து பார்த்தா உண்மையிலேயே இருட்டிச்சு இவ்வளவு பகலா இருந்தா டக்கு தான் இருட்டுச்சு அப்புறமேட்டு வந்து பண்ணா சரி மைண்ட் பண்ணா ஐயோ ஜெயிண்ட் சாமி வந்து தொலைஞ்சிட்டானே அப்புறம் சரி கொண்டா கழிச்சு இன்னொரு மைண்ட் பண்ண சொல்லிட்டு ஆஹா என்னங்க இது ஓப்பன் பண்றதெல்லாம் நமக்கு வில்லகமாவே வருது ஓடு ஓடு இவன கிட்ட மாட்டா இனிக்கு அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு குடுக்குடு ஆஹா சுத்துறாங்க எல்லாம் சுத்துறாங்க எப்படியாச்சு தப்பிச்சு ஓடுன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த மைண்ட் பண்ணா ஆபாடா என்டர் பண்ண அதெல்லாம் கடிக்குது அப்புறமேட்டு திரும்பி மைண்ட் பண்ணா அப்பறம் ஒரு ஷாட் கடிச்சது கேசி இது வந்து பிரைட் லக்கி ஷாட் நின்னுச்சு அப்புறமேட்டு வந்து பார்த்தா இப்பதா ஏதோ ஒரு அளவு கடிச்சதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தா திடீர்னு ஏதோ பெருசா ஒன்னு வந்து என்ன இது ஏதோ ஆன் பண்றவாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆன் பண்ணா நல்லா தான் திடீர்னு என்னமோ ஆயிட்டே இருந்து என்னன்னு தெரியலன்னு பார்த்தா ஆடா கல கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லாம் வெடிச்சிதுங்க அப்புறமேட்டு எல்லாம் கும்ப கூடியே கும்ப கும்புட்டு கும்பிட்டாங்க ஆட போங்கடா அடிச்சு முடிச்சிட்டிங்களா சரி திரும்பி வருவோம்னு சொல்லிட்டு இப்போ பாருங்களேன் முன்னாடி நான் மரத்தில் இறக்கி விட்டாங்க இப்போ என்னன்னா எங்கெங்கோ இறக்கு விடுறாங்களே அட போங்கடா வந்தாலே முடிச்சு விடுறீங்க இன்னைக்கு அவ்வளோதான் போகலாம் நம்ம கதை அப்படின்ட்டு சரி அப்பா நான் மரத்து வேலை கீழேயே கீழே போகக்கூடாது இங்கே நின்று பார்த்துட்டு இருப்போன்னு சொல்லிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம ரூனே அப்புறம் கேமுக்குள்ளே ஜாயின் ஆகிட்டு இருக்கேன் ஜாயின் ஆனோன்னே வாங்க ப்ரோ வாங்க உங்களுக்கு நிறைய பேர் காத்து அதுக்காக தான் காத்து நிற்கிறேன் வந்துட்டாரா தலைவரே வரட்டும் வரட்டும் இன்னைக்கு அடியை மட்டும் பாருங்க அவங்க கிட்ட நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் செத்துருவாரு வந்தோடனே அப்படி சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் ப்ரோ இருக்கிறேன் கேட்குறேன் இங்கே தான் இருக்கிறேன்

உயிரை காப்பாத்துக்கலாம் சரி வந்ததும் வந்துட்டோம் திரும்பி மேல போத்தவள கீழே வந்து மைண்ட் பண்ணி பாத்துறோம் நல்லா தானே கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணா செத்து போயிடுனோ அது மீண்டும் மீண்டும்மா ஐயோ மீண்டும் மீண்டும்மா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு லூட் எடுத்து வச்சா எல்லாமே வேஸ்டா போகுது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பகல வர முடிஞ்சிச்சு இந்த பைய போலன அசையாம நின்னு இருக்கு டை அசரா டை நவுது போடா அடே ஜெயின்ட் சாம்பி மலமாடு என்னடா பண்ணிட்டு இருக்க அட என்னங்க இவ போட்டு நானும் இன்னனமும் அடிச்சு பாக்குறேன் அவன் திருப்பி அடிக்க மாட்டான் டே அடிடா என்ன ஆடா என்னங்க இவன் சரி மேலே ஏறி அடிச்சு சொல்லிட்டு மேலே வந்துட்டேன் வந்து நின்னு பார்த்தாலும் அடிக்க மாட்டான் என்னடா இவன் அடிக்க மாட்டேங்கிறான் சரி நானே அடி அடிவாங்கடா என்னடா இவனுக்கு கோவம் வர மாட்டேங்குது கோவப்படுறா அட்ரா என்னைய திருப்பி இவன் எவ்வளவு அடிச்சாலும் ஒரு இவன் கிட்டது வர மாட்டேங்குது ஆனால் போடா அடிச்சு ஏங்க எதனா வலிக்குது ஆட்டு ஆட்டுக்குட்டி ஓரமாக போடாங்கட்டு அப்புறம் நம்ம லூட் எல்லாத்தையும் பொறிக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம லூட் எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு அப்படி இங்க இருந்து எல்லாத்தையும் சரணு பொறிக்கிட்டு இப்படி போயிட்டே இருந்தாங்க போயிட்டே இருக்கிறப்ப இங்க ஆடெல்லாம் இருந்துச்சு என்ன இது தலைக்கு மேலே ஏதோ பேருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா டே யாரும் அவன் அடிக்கிறாடே டே டேய் எங்கடுதா அடிக்கிறீங்க எரி ராஜா எங்க எரி ராஜி தெரியுது ஏன்னா கூட நம்ம முது பின்னர் நின்று அடிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சேன் கடைசில பார்த்தா நேருக்கு நேரம் நின்று தான் அவன் அடிக்கிறான் நேருக்கு நேர்தான் நின்று அடிச்சிருக்கேன் இந்தா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வேற அடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லையா டேய் சித்துராடே எலும்பு கூட ஐயோ கிளிட்டி அடிச்சுடா அட முடிச்சிட்டாங்க ச்சே பிடிச்சி விட்டானே அப்புறமேட்டு திரும்பி வந்தால் ஒரு தடவை மரத்துல இறக்கி விடுது ஒரு தடவை கீழே இறக்கி சரி வந்தால் சரிதான் அப்புறமேட்டுன்னா திரும்பி வந்து மறுபடியும் ஒரு திரும்பி வந்து மெயின் பண்றேன்

சாவடிச்சிட்டே இருக்கீங்களா அடிங்க அடிங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அடிங்க அப்புறம் திரும்பி வர்றது திரும்பி எடுக்கிறதுன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நான் புக்கெல்லாம் கிடைச்சிது இதை வச்சு வேற லெவலுங்க சொல்லவே தேவை ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சானா இதுல இந்த மாடில நம்ம உசுரை காப்பாத்திக்கிறது ரொம்ப சிரமம் செட்டோட ஆடுறது எப்ப சா எப்ப உயிரோட தெரியாது சாவு வர வேண்டியல கண்டிப்பா வந்தே தீரும் அப்படின்ற மாதிரிதான் நாமளா இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஆடிச்சிட்டாங்களா என்னன்னா அது இன்னும் வருதுன்னு போத்தா வந்து தமிழ்ல வந்து சாப்பிடறேன் மனசாச்சு இல்லையா அதே மாதிரி லூட் எல்லாம் பொறுக்கிட்டு இருந்தா திரும்பி பொறுக்கிட்டு இருப்போம் பார்த்தா ஸ்பைடர் வந்துட்டா ஐயோ அடிக்கிறதுக்கு மறுபடியும் எந்த பொருள் இல்லையா ப்ரோ காப்பாத்து ப்ரோ இதோ வந்துட்டேன் அப்போடா கரெக்டான டைமிங்ல வந்து நம்மள காப்பாத்துறதுக்கு வந்தாருங்க அப்புறம் அப்படியே ஒரு முடிச்சு விட்டாரு முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் நானும் வந்து பார்த்தா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி வந்தா தேவனல எடுத்துட்டு இங்க இருந்து இடத்த காலி பண்ணி ஓடனா சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நானும் ஒரு உடனே ப்ரோ வந்து பார்த்தா சரி வேற இடத்துக்கு போறேன் சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து குடுக்குனு ஒரு இடத்து பக்கத்துலயே வந்து போய் ஓட ஆரம்பிச்சோம் அங்க இருந்து பக்கத்துல ஒரு ஓபன் பிளேஸ் கண்டுபிடிச்சு இங்க வந்தோம் ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லா மரமரமா இருந்துச்சு இல்ல அதனால ஓபன் பிளேஸ்ல வந்தோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் முட்டை பறக்க சாண்டு பார்த்துட்டு இருக்காங்க வரல ரூனியா ப்ரோ மைண்ட் பண்ணுறது திடீர்னு பார்த்தா முட்டைலாம் பறக்க விட்றாரு அப்புறம் திரும்பி இன்னொரு இதுல மைண்ட் பண்ணா அடா எண்ட் போட்டில் ஃப்ரேம்லாம் கிடைக்குதுங்க இதுல இதெல்லாம் வர இருக்கா இது ஃபுல்லா கிடைச்சா நம்ம இங்கேயோ போட்டாலே ஓவ் பண்ணிட்டு உள்ளே போயிடலாமே அப்புறம் பார்த்துட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா பேபி இது என்ன பேபி ரூ பேபி பேபி அப்புறம் என்ன ப்ரோ பேபி ரூனேன்னு பார்த்தா பேயில போவேன் அதையும் புள்ளல அப்படின்ற மாதிரி அது குழந்தை கைசு பேபி ரூனே அதாவது ரூனே அவரோட குழந்தை வந்து நாங்க இருந்துச்சு ப்ரோ உன் குழந்தைய உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தட்டுனா தட்டணும் ஒன்னு ரூனே அவரோட குழந்தை வந்து டக்குனு உடச்சிக்கிச்சு அப்புறம் அந்த உடச்ச உடனே மண்டை எடுத்து மடையில போட்டு அதாவது பேபி ரூனே மண்டை எடுத்து மடையில போட்டுக்கிட்டா அப்புறம் திரும்ப மறுபடியும் மாட்டிக்கிட்டு அனு வருது அனு வருது சொல்லி முடிஞ்சது சொல்லி முடிஞ்சது நினைச்சா கடைசியில பார்த்தா சும்மா ஜம்ப் பண்ணிட்டு பார்த்தா யோ எப்படின்ற மாதிரி நான் தப்பிச்சிட்டேன் அவர் ரூனே ப்ரோ எப்படி ப்ரோ தப்பிச்சேன்னு என்ன கேக்குறாரு குடிச்சானு எனக்கே தெரியல நான் ஏதோ வானத்தை பார்த்து சும்மா தைய தக்கான குடிச்சுட்டு இருந்தேன் டக்குனு பார்த்தா வெளியே வந்துட்டேன் எனக்கே தெரியாமல் எப்படின்ட்டு அப்புறமேட்டு சரினு சொல்லிட்டு நான் மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம் சார் சார் மைண்ட் பண்ணுறதுக்கப்போ ஒரு சில பொருளாம் கிடச்சிது அப்புறம் பார்த்தா அவர் உடம்புல ஏதோ ஒரு மாதிரி மினுக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ என்ன ப்ரோ ஒரு மாதிரி மினுக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்டால் இந்த இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தா இருக்கு இதோ ஹீரோ போஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்து டப்புடுன்னு பார்த்தா இன்னும் ஒரே இன்னொரு ஜம்ப் பூஸ்ட் ரீஜென்ரேஷன் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தினா கிடைச்சிது ஆஹா போடு இதுக்கு இது ஒன்று போதும் இதுக்கப்புறமேட்டு நம்ம பயப்படாமல் மைண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இதுக்கப்புறமேட்டு சார் சரினு நான் பயமே இல்லாமல் நான் வந்து மைண்ட் பண்ணுறேன் மைண்ட் பண்ணுவேன் நமக்கு வந்து ஆர்மர் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு இதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்குது நம்ம சாகக்கூடாது இதுக்கப்புறம் அப்படா இந்த போஷன் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இந்த போஷன் திரும்பி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் அவர்கிட்ட அவர் இல்லைன்னு சரி நம்ம மைண்ட் பண்ணிவிடுப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு மைண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் தான் மைண்ட் பண்ணுறேன் டிஎன் டி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கேன் சாப்பிட்டு ஒருத்தவங்க வந்தால் பாருங்கள் வா மச்சா வா

டைமண்டுக்கு பதிலாக ஒரு பெரிய ஆப்பு வந்துருச்சு ஆஹா வந்துட்டாங்களா ஓடு 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 அக்கோஜோ ஒத்த ஆட்டில் விட்டாங்களே ஆனா டேய் என்னடா இப்படி கிளம்பிட்டீங்க ஏதாச்சும் சொன்ன கொடுக்கடா நல்லதா ஐயோ வந்துட்டான் இன்னொருத்தன் நீ யாரா பறக்கிறாடே காப்பாற்று ப்ரோ ஒருத்தன் பறக்கிறான் ப்ரோ எவன் தெரில் ப்ரோ குதிரில் பறக்கறானே யார் ராமாயும் கோஸ்ட் கிஸ்ட்லாம் போட்டுருக்கு கோஸ்ட் எது ஒன்று போட்டிருக்கீங்க தெரிய மாட்டேங்குது கோஸ்ட் ஹார்ஸ்மேனா ஆஹா டேய் டே பா கீழே இருந்து சாச்சு நீர் சாப்பிடா சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவனை போட்டு எங்கிட்ட அடிக்கிறது எதுவுமே இல்லை சாப்பிட்றனால வெறுங்க எல்லாம் அவன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அடிச்சு இவங்க அதையே முடிச்சு விட்டாச்சு முடிச்சு விட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் பவுறதுனால நம்ம சாவலை இல்லைனா அப்போயே வந்து பார்த்தோம்னா சோழி முடிஞ்சிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கான காரணமே அப்புறம் திரும்பிய டை எங்கிறதுலாம் அவரிங்க பிரச்சனை மட்டும் டக்குன்னு இவ்வளோ பெருசு பெருசாக வருது ஆனால் நல்லது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் எடுத்து சரி சார் நம்ம கிட்ட வந்துனா இன்ஃபினிட்டி பவு இருந்துச்சு இல்லையா அதனால எடுத்து டப் டப்புன்னா விட்டுட்டே இருந்தோம் ஆனால் அந்த டைமண்ட் கிடைக்காம போயிடுச்சு அடாச்சா என்னங்க இது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இதுவா கிடைச்சிட்டு இருக்கு அப்புறம் டை டைமண்ட் கொடுங்கடா அப்புறம் இது தானே கிடைச்சது ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போய் வெடிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இது ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ராக்கெட் மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவுட் மாதிரி வெடிச்சது இல்லையா அதே மாதிரி தான் ஆனா பாவிங்களா கொஞ்ச நேரத்துல நல்ல வேலைதான் தான் தள்ளி வந்துட்டேன் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கிறது உன் கிட்ட கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக தான் இருக்கணும் எதுவுமே நம்ப கூடாது போல ஒரு தடவை பார்த்தா அப்படி வருது இன்னொரு தடவை பார்த்தா இப்படி வருதுன்னு மாத்தி மாற்றி மாற்றி வருது அப்புறமேட்டு போயிட்டே இருக்கப்போ வழியில் ரூனே அப்புறம் என்ன சொன்னார் அப்படி எவனாச்சும் என் என்மால கை வேங்கடா பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஏன் அப்படி சொல்கிறாரு என்ன ப்ரோ உன்னை அடிக்க முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னேன் ஆமாம் ப்ரோ முடிஞ்சா வந்தேன் என்னை ப்ரோன்னு சரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா பவு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் ஒரு அடித்தான் அடித்த உடனே தான் தெரியுது ஆஹா இதெல்லாம் இவரோட நாய் குட்டியா எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு நாய் விட்டு அடிக்க விட்றாரு அப்புறம் அங்கேருந்து கூட கொண்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் ஓடி வந்ததுக்கப்புறம் நாய்க்குட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன தொத்திலே வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மேலே ஏறி நின்னுட்டு ஆ படம் இதுக்கப்புறம் வாங்கடா அவங்க எல்லாரையும் சாவு அடிக்கிறீங்க எல்லாம் என்ன கடிக்கிறீங்க எந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்குன்னு சொர் ச ச சன்னு புல்லட் அப்படியே புல்லுட்ற பாருங்க யாரோ விட்டு சர்சன்னு இறக்கிட்டே இருந்தா இறக்கி எல்லாரும் கதம் பண்ணி விட்டா திடீர்னு யாரோ என்ன அடிச்ச மாதிரி இருக்கு அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தா அவர் அவரதான் அடிக்க சொன்னாரு கடைசியில பார்த்தா அவர் என்ன அடிச்சு சாவி வச்சிட்டாரு முதுகலை குத்திட்டே இல்ல ப்ரோ முதுகல குத்திட்டே இல்ல இல்ல முதுகலை குத்தி அடிச்சு சாவடிச்சது மட்டும் இல்லாம என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டேன்னா நான் என்ன ப்ரோ போடன்னு கேக்குறாரே அப்படியே எங்க அப்பா சரி நம்ம வந்தது வந்துட்டோம் இருந்தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணிருந்தேன் இப்போ நான் ஆச்சரியம் பார்த்துட்டு யாரும் நீங்கள் அடுக்குமாடி ஓடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓடுறது உட்காந்து பண்ணி குட்டி இது மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லையா இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பண்ணிக்கொட்டிலாம் போய் அடிச்சடி பார்க்குறேன் டே சாகுடா பண்ணிக்குடி சாகுடா சாகடா சொல்லிட்டு படிக்கிறேன் அவன் ஒரு ரியாக்ஷனாக வர மாட்டேங்குது அவன் அவன் மாட்டறான் சாவும் மாட்டான் நானும் ரொம்ப நினச்சேன் இது என்னன்ன தெரில கைஸ் மேலே வருதுன்னா வில்லேஜர் உட்காந்துருக்கான் இவ்வளோ பண்ணி குட்டி மேலே சவாரி செஞ்சுட்டு இருக்கான் என்னடா இது ஏதோ புதுசாக இருக்குது இதனால் நல்லா இருந்துச்சு கைஸ் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் வந்துட்டேன் நீ ஆளோ பாவிங்களா விடுக்கடா நீ ஆள விட்டுங்கடா நான் தப்பிச்சு ஓடிக்கட்டா விட்டுருங்கடா விட்டுருங்கடா ஒரு ஹாட்டில் தப்பிச்சிட்டேன் அப்புறம் எதாவது போ <laughs> <laughs> <laughs>

முடியல இதுக்கு மேல இதே மாதிரி பண்றதா வேலைக்கு ஆகாது இதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தவனு சொல்லிட்டு பெட் ஒன்னு செஞ்சு அதுக்கப்புறம் ரீஸ்பான் பாயிண்ட் பக்கத்துல செட் பண்ணிட்டாங்க செட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு செஸ்ட் எடுத்து வச்சு இந்த பொருள் எல்லாம் போயிடுது அப்புறம் கிரீப்பர் எல்லாம் இல்லையா அதனால சுத்தமா அப்படியே இருக்கிற இடமே தெரியாம போயிடுதுன்ற மாதிரி அதனால வந்து பாத்தீங்கன்னா எது எல்லாம் தேவையா சேஃப்டியா வெஸ்ட் வந்து கைஸ் வெஸ்ட் அதுக்கப்புறமேட்டு உசாரா போய் வெடிக்கிறேன் இப்போ வெடிச்சுக்கோங்கடா பிரச்சனை இல்ல நான் பக்கத்துல தான் இருக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இருக்க ஆரம்பிச்சுது இது வந்து பாத்தீங்கன்னா நான் வெடிச்சது கிடையாது கைஸ் ரூனே அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுது அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா இருந்துச்சு அப்புறம் நான் வெடிச்சா ஐயோ டிஎன்டி வருது

அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ரீஸ்பான் பண்ணி பக்கத்தில் இருக்கு அப்புறம் நான் வந்தால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இருட்டாயிடுச்சு மறுபடியும் முதல்ல வந்துச்சா இப்போ நான் செத்துட்டு இருந்தான் நினச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை நம்மளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட் அங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா தான் போயிட்டு இருந்தேன் செத்தாலும் பாத்துக்கலாம் அதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஓடி தப்பிச்சு பார்ப்போம் முடிஞ்சோ முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு போயி இதை ஸ்லோனஸ் வேற கொடுத்துருவான்ஸ் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடக்கூட முடியாது பொறியுமா இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலையினா போகிறேன் கண்ணு வேற மாட்டேங்குது ஃபுல்லாக வேறு இருக்குதா அப்புறம் அப்படி இப்படி ஜம்பனி போயிட்டே இருந்தேன் அப்போ தான் கொஞ்ச நேரத்தில் சொல்றாரு ப்ரோ பெட்டை உடச்சுக்கி ப்ரோன்றாரு வச்சு பிரட்ரெட்டு உடைச்சிக்கிட்டு சாப்பிடற மாதிரி டப்புனு பார்த்தா செத்தேன் செத்ததுக்கு அப்புறம்

லக் பிளஸ் அதாவது பிளஸ் ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா இந்த பிளஸ் ஹண்ட்ரட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டால் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இதில் வந்து பார்த்திங்கனா எல்லாமே ப்ளஸ் ஆகும் கிடைச்சிட்டே இருக்கும் இந்த லக்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டிருந்தா எனக்கு எதுவுமே அவ்வளோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுவெல்லாம் கிடைச்சிருக்காங்க மேலே பாருங்கள் இன்னும் அந்த மாதிரி வந்துன்னா ஒரு சில பவர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுது ரீஜென்ரேஷன்லாம் கிடைச்சிது நானும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி போட்டிருந்தேன் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் கிடச்சிது இப்போ இந்த மைனஸ் இருக்குது இல்லையா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பெட்ட உடைச்சி விட்டார் இல்லையருமே ப்ரோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தோன்னா இவர்கிட்ட மைனஸ் சுற்றி போட்டு ப்ரோ நீ மைனஸ் போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் மைனஸ் அந்த மாதிரி சொல்லலை இந்த போசை நீ உடச்சிக்க பிற உனக்கு ஏதாச்சும் குறைக்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேன் உன்னது உடைச்சார் என்ன நடச்சின்னு தெரில திடீர்னு பார்த்தா கருப்பு போய் டக்குனு கீழே விட்டார் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இன்னமோ ஆச்சுன்னார் டக்குனு பார்த்தா அவருக்கு ப்ளாங்க் ஆகிடுச்சா இல்லைன்னு தெரியல டமான்னு கீழே விண்டார் அப்புறமேட்டு வந்து பார்த்தினா அவர் கீழே பார்த்தா கீழே வந்து பார்த்தோன்னா அப்படி அப்படியே சுற்றிட்டாரு தானே கை அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்க்ரீனை மாற்றதுக்கப்புறம் பார்த்தா நான் ஆளே காணும் என்னன்னு பார்த்தா மறைஞ்சு போயிட்டேங்க அப்புறம் தான் புரிஞ்சது ஓ இன்வெசிபிலிட்டி பவர் நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இன்வெசிபிலிட்டி பவர் ஒர்க் ஆன அவர் மட்டும் எப்படி தெரியலன்னு பார்த்தா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல இந்த இந்த படத்தில் சித்தன் படத்தில் வந்து பார்த்தினா வரும் பார்த்தீங்களா இந்த சட்டம் தெரியல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்மரை போட்டு சுற்றிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் இழுத்துட்டே போயிட்டு இருக்கோம் இல்லையா சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்டு போட்டுக்கு போயிடலாம் அப்படியே ஒரு பிளான போட்டு சார் சார் மைண்ட் பண்ணி பாத்துருவோம் எதுவும் இருந்தாலும் ஏன்னா அங்க ஆல்ரெடி ஒன்னா செஸ்ட் வச்சாச்சு எல்லாத்தையும் ஒன்னும் அதுல தான் இருக்கு பிரச்சனை இல்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போவோம் ஏன்னா அதுல எண்டு போறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சாச்சு கே சார் நம்ம போயிருப்போம்னா ஒரு சில லூட் மட்டும் இருந்தாலும் இங்க இருந்து கிளம்பலாம் அந்த ஹீரோ போஸ்ட் எல்லாம் கிடைக்கும் இல்லையா ஹீரோ போஸ்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் தானே அதனால ரீஜனஸ்லாம் எல்லாம் திடீர்னு பார்த்தா நம்மள அடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த லக்கி ஸ்டோரோட பவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் உணர்ந்தேன் கே இந்த தடவை வந்து இவனை அடிச்சிட்டே இருந்தேன் அடிச்சிட்டே இருக்கப்ப திடீர்னு பார்த்தா ஏ என்னடா இது இந்த மாதிரி சர் சர் நோ போச்சு அப்பதான் புரிஞ்சது நம்ம இதை சும்மா வெட்ட வெட்ட ஏதாச்சும் ஒன்று லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒன்று போகிற மாதிரி அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைண்ட் பண்ணி மைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் நம்மளுக்கு வந்து தேவையான ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு சரி இதோட நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி என்று பேர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் ஆட் அதெல்லாம் வந்து கிடச்சது கேஸ் உடனே ஆப்பாடா இது வரைக்கும் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த செஸ்ல வச்சோம் இல்லையா அந்த செஸ்ல இருந்து எல்லாத்தையும் பொறிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு நானும் ரூனே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து சைன் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ரூனே ப்ரோ ஃபாலோ பண்ணி தான் நானே வர முடியும் ஏன்னா எங்கிட்ட பிக் பிக்கேக்ஸ் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சார் சார் டைம் வர ஆகிட்டே இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நேரம் நாங்கள் வந்து சித்து சித்து விளாட்டுருந்தோம் அதனால ரூனே ப்ரோ கிட்ட மாதிரி பிக்கேக்ஸ் இருந்துச்சு அவர் கூட வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படியே சார் மைண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் போட்டில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் இதில் ஒரு பயம் என்ன அப்படின்னா ஏன் இங்கேருந்தே ஓப்பன் பண்ணிருக்கேன்னா இதில் காலை வச்சு இது இது ஏதாவது சொன்னால் லக்கி பிளாக்காக மாறிடுச்சுன்னா உள்ளகில் போக முடியாமல் ஆகிடும் ஒரு பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அப்புறம் அப்படியே உள்ள வந்துட்ட கை வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாமல் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்துச்சா சரி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து டெலபோர்ட்ட தூக்கி மேலே போடலாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட காடை டெலபோர்ட் ஆவுிறதுக்கு அவர் எங்க கிட்ட வந்து பார்த்தா அந்த டேட்ட கொடுத்தாரா கரெக்ட்டா அந்த டேட்டீன் தூக்கிட்டு அதையும் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே விட்டு நான் மட்டும் இங்கே வந்துக்கிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திருத்து முடிச்சுட்டு இருந்தார் அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் பிளாக்ல இருந்துச்சு அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமா போட்டு அங்கே வரதுக்குள்ள நம்ம வந்து மேலே இருக்க அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்காக மேல அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர் சர்ந்து வந்து உடச்சிட்டே இருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எட்ட வேலை கைஸ் அதனால சரி மேலே ஏறி பிளான போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்தா வந்தான் வண்டான வண்டால வண்டால டே 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 விட்டுறா கொஞ்சம்னா சூழல் முடிச்சுட்டு இருப்பான் இந்த மாதிரி ஒரு பயம் வந்தப்ப தான் எனக்கு ஒரு லாபமே வருது எல்லாம் மறக்கதான் கைஸ் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஏதாச்சும் ஏதாவது மறப்போம் இல்லையா அந்த மாதிரிதான்

சொல்லி முடிஞ்சா அவ்வளோதானா டிராகன் டேய் உனக்கு நல்ல நேரம் நான் போனா சரி நான் தான் அப்படி பறந்து போய் சத்த அதுக்கப்புறம் ரூனேபுரம் அங்கிருந்து அவரு கூட ரெக்கார்ட்ல தான் இருந்துச்சு அப்புறம் ரூனேபுரம் அங்கிருந்து பாத்த பாருங்க பாத்தோடனே கரெக்டாக என்ன தூக்கி அடிச்சோம் அதே மாதிரி போனோம் போனேன் டக்குனு போன லெஃப்ட் கேம்னு சொல்லி அப்புறம் திரும்பி ஜாயின் கேம்னு சொல்லிட்டு அப்புறம் செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துச்சு சிக்கை அது வந்து பாத்தினா ஏதோ ஒரு இதுவாகி கோலாராய் வந்து பாத்தினா காலி ஆயிட்டேன் ஆனதுக்கு அப்புறம் ரூனே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருவாரு நான் சொல்லிட்டேன் ப்ரோ நீயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா டிராகனை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து பாத்தினா போனாரு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பவு வச்சு இருக்க ஸ்டக்குன்னு பாத்தா பிளாக் அது அவர்லாம் பண்ண வந்துச்சு அந்த மாதிரி அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவர் அடிப்பார் அடிப்பார் சொல்லிட்டு பாத்திருந்தா இவரும் போனார் அடிச்சுட்டு இருக்க ஆர்வத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க கீழ இருக்க அந்த இது டிராகன் ஸ்பீட் இருக்குல்ல அந்த மேஜிக் ஸ்பில் வந்துன்னா கீழே இருக்கிறது பாக்காம வந்து பாத்தீங்கன்னா இவரும் செத்து கைஸ் அவ்வளோதான் ரெண்டு பேரும் செத்துட்டும் இதுக்கப்புறம் வேற எதுவுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா கஷ் நாளைக்கு வந்து டாடா